அனைவருக்கும் வணக்கம். இது அப்படி என்னிடம் என்று பார்த்தா வேற எதுவும் இல்லை, நம்மளோட நிலாவர கிணறு தான். இந்த ராமாயண காலத்துடன் தொடர்புடைய நிலாவரை கிணறு வந்து இறுதியில் 2016 தான் இந்த ஸ்ரீலங்கன் ஆர்மி ஃபோர்ஸஸால அதன் ஆழம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதாம். நிலா வரைக்குமான தூரத்தை ஒப்பிட்டு சொன்ன இந்த கிணத்துட ஆழத்தை வந்து இந்த தனி மனிதர்கள் வந்து அளக்கிறதுன்றது அசாத்தியமான ஒரு விஷயம்தான் என்று எல்லாருமே அறிஞ்சது தான். அப்போ எப்படி இதில் ஆழத்தை கணிச்சாங்கண்டா, இந்த 2016 இந்த ரோபோஸ் எல்லாமே யூஸ்ல இருந்தது, பெரிய பெரிய ப்ரொஃபஷன்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண தொடங்கிட்டாங்க. அப்போ இந்த ஸ்ரீலங்கா ஆர்மி வந்து இந்த ரோபோஸ்ட உதவியோட இந்த ஆழத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க, நியூ டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. அதன்படி இந்த நிலாவரை கிணற்றின் ஆழம் வந்து 182 என்று கணிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோபோஸ்ட உதவியோட கண்டுபிடிக்கப்படும் போது இந்த ரோபோஸ் வந்து கீழே நீருக்குள்ளே போய் பார்த்த பொழுது அங்கே வந்து 3 மாட்டு வண்டில்கள் காணப்பட்டிருக்கு. இதை வந்து இந்த ரோபோஸ் மூலம் ஃபோட்டோஸாக எடுத்து இந்த இடத்துல போர்டில் போட்டு வச்சிருக்கிறத எல்லாருமே காணலாம். அந்த 3 மாட்டு வண்டிலையும் 1 மிக மோசமாக சிதைவடைஞ்சும் மற்ற 2 இது மாட்டு வண்டி தான் என்று இனங்காணக்கூடிய வகையிலையும் இருக்கப்படுகிறது. இதை நீங்களும் இந்த இடத்துல காணலாம். எங்களோட ராமாயணத்தில் ராமன் வந்து சீதையை மீட்க வானரப்படைகளோடு இலங்கைக்கு வந்த கதை எல்லாருமே அறிஞ்சது தான். அப்படி வந்தபோது இந்த வானரப்படைகள் வந்து தனது அம்பை ஊன்றி நீர் எடுத்த இடம்தான் இந்த நிலாவரை கிணறு என்று சொல்லப்படுது. இந்த சம்பவத்தை வந்து கர்ண பரம்பரை கதைகளே ஆதாரபூர்வமாக எடுத்துரைக்கின்றன. இந்த கிணத்துக்குள்ளே இந்த மாட்டு வண்டில்கள் இருப்பது ஏன், இது எப்போ விழுந்தது என்றது தொடர்பான எந்தவித தகவல்களும் கிடையாது. ஆனாலும் இந்த முன்னுக்கு இருக்கிற இந்த புகைப்படத்தில் இந்த வண்டில்களோட நிலையை பார்க்கும்போது இந்த சம்பவம் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னே இடம்பெற்றிருக்கலாம் என்று ஊகிக்கப்படுகிறது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இந்த கிணத்துல வந்து தேசிக்காயை போட்டால் சில மணி நேரங்கள்லேயே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இன்னொரு இடமான கீரிமலையில் வந்து அந்த தேசிக்காயை எடுக்கலாம் என்று சிறு வயதில் பல கதைகளை நாங்கள் கேள்விப்பட்டதுண்டு. அதற்கு காரணம் வந்து கிணத்துண்ட அடிப்பாகத்தில் பல துளைகள் காணப்படுகிறதாம். அவற்றுள் சில வந்து சாதாரணமான நீரோட்டமாகவும் சில வந்து அதிவேக நீரோட்டமாகவும் காணப்படுகிறதாம். இந்த இடத்துக்கு இன்னொரு விசேஷமும் இருக்குது. அது என்னென்னா, எங்களுக்கு வளமையாக தெரியும் கிணற்று நீர்ன்றது நன்னீர் தான். உப்பு நீர் வந்து பொதுவாக கடலை சார்ந்த பிரதேசத்துல தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரே கிணத்துல உப்பு தண்ணி, நல்ல தண்ணி என்று 2 வகை தண்ணியுமே காணப்படுதாம். அதாவது இங்கிருந்து 60 வரைக்கும் நல்ல நீரும் அதற்கு பிறகு இருக்கிற தண்ணி வந்து உப்பு நீருமாக காணப்படுகிறது. இப்படி இவ்வளவு சிறப்பு மிக்க மிகவும் பழமையான வரலாற்று மூலாதாரங்களில் ஒன்றான இந்த நிலாவரை கிணற்றை பற்றி நாங்கள் இப்போ பார்த்தாச்சு. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் என்றும் இதில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களை கவர்ந்திருக்கும் என்றும் நான் நம்புகிறேன். நீங்களும் கட்டாயமாக இந்த இடத்த போய் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பற்றி தெரியணுமெண்டா ஷேர் பண்ணுங்கள். இதில் குறநுறைகள் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட மேலும் பல சுவாரஸ்யமான இடங்களை பற்றி அறிஞ்சு கொள்கிறதுக்கு எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.